அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் கல்வி படித்த மாணவர்கள், கொரோனா தொற்றால் பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள், முதல் தலைமுறை பட்டதாரிகள் மற்றும் போரில் உடல் தகுதி இழந்த இராணுவத்தினர், ஆதரவற்ற விதவைகள், கலப்பு திருமண தம்பதியர் உள்ளிட்ட பிரிவினருக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கக்கூடிய ஒரு அரசு அணை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த ஜூன் மாதம் ஆளுநர் உரையின் போது தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கும் அரசு பள்ளியில் பயின்றவர்களுக்கும் அரசு பதவிகளுக்கான வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படுவதை அரசு உறுதி செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதை செயல்படுத்தும் விதமாக தற்போது அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. வேலைவாய்ப்புகள் வாயிலாக நேரடி பணி நியமனங்களில் இந்த இடஒதுக்கீடு பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பணி நியமனங்களில் முன்னுரிமை வழங்கக்கூடிய அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது 1972 முதல் நடைமுறையில் வரக்கூடிய முன்னுரிமை வழங்கும் முறையானது மறுசீரமைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து பிரிவினருக்கும் தனித்தனியாக வரிசை எண்கள் ஒதுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஒவ்வொரு முறையும் சுழற்சி முறையில் இந்த முன்னுரிமை அடிப்படையில் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் வழியில் படித்த மாணவர்களாவது வேலை வாய்ப்புகள் வழியாக கொரோனா தொற்றால் பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள், முதல் தலைமுறை பட்டதாரிகள், கலப்பு திருமணம் செய்த தம்பதியர்கள், ஆதரவற்ற விதவைகள், போரின் போது அதில் உடல் தகுதி இழந்த இராணுவத்தினர் ஆகியோருக்கும் அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பானது வேலை வாய்ப்புகள் மூலம் நிரப்பப்படக்கூடிய பணி நியமனங்களுக்கும் மேலும் ஒவ்வொரு துறையும் தனித்தனியாக நாளுகள் விளம்பரங்கள் வாயிலாக அறிவிப்பானை வெளியிட்டு அதன் அடிப்படையில் நேரடி பணி நியமனங்கள் மேற்கொள்ளும் போது அதிலும் இந்த முன்னுரிமை அடிப்படையில் பணி நியமனங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று அரசாங்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பானது டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு பொருந்தமா என்பது பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் இந்த அரசாணையில் கூறப்படவில்லை. தற்போது வெளியிடப்பட்டக்கூடிய அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளபடி வேலை வாய்ப்புகள் மற்றும் நாளிதழ் விளம்பரங்கள் வாயிலாக மேற்கொள்ளப்படக்கூடிய பணி நியமனங்கள் மட்டுமே இந்த இடஒதுக்கீடு முறை பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அரசாணையை தமிழ்நாடு வெளியிட்டிருக்கிறது.